வாடாத பூவும் கண்டேன், அது வளரும் இடமும் கண்டேன் அப்படின்னு சொல்லி முடியும்போது, வாடாத பூ படிப்பு, அது வளரும் இடம் பள்ளிக்கூடம். நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து ஒரு பிரபலத்தை பார்க்கறது தான் வந்திருக்கோம். பிரபலம் அப்படின்னா நடிகர் பாக்யராஜ் சார் அவர் தான், டைரக்டர் நடிகர் பாக்யராஜ். நம்ம அவரை பார்க்கறதுக்கு வேண்டி தான் வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான், என் பையன், என் மகன், அப்புறம் வந்து எங்கள் ஓனரும் வந்திருந்தாரு. நாங்கள் எல்லாம் தான் வந்திருந்தோம். நாங்கள் வந்து பொள்ளாச்சிலேயே சந்திச்சு பேசலாம் அப்படின்னு பார்த்தேன். பொள்ளாச்சியில் முடியல, டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் சரி எங்கே போகிறாரு அப்படின்னு என்னுடைய நண்பரான வெண்ணிலா ரவிகிட்ட கேட்டிருந்தேன். அவர் சொன்னார், நீங்கள் இப்போ உடுமலை ரோட்டில் வந்து ஒரு இடம் இருக்கு நல்லா பள்ளின்னு, அந்த இடத்துல தான் அவரு இன்னைக்கு ஃபங்க்ஷன், நீங்க அங்க போய் பாத்துக்கலாம் அப்படின்னாரு. ஆனால் ரவி வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, இப்படி ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ரவி சொன்னதுனால நாங்கள் அவரு சின்ன ஒரு 2 நிமிஷம் தான் பேச முடிஞ்சிச்சு, தனியாக பர்மிஷன் வாங்க முடியல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருந்துச்சு பாருங்க, சரியான கூட்டம். அது இல்லாமல் வெளியும் நிற்கிறாங்க, இந்த இதுக்குள்ளே இந்த டென்ட்டுக்குள்ளே தான் நாங்கள் உள்ள இருந்தோம். இங்கே வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த கலை நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்கன்னா இந்த காந்தாரா படத்தில் வந்த ஒரு சாங்க்கு வந்து ஒரு டான்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேக்கப் எல்லாம் போட்டு ரொம்பவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. இதுவுமே இந்த மேக்கப் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொன்னாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டாங்க அப்படின்னு. ஆனால் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நிமிஷத்துக்குள்ளதான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லையே நான் போடுறேன் உங்களுக்கு அந்த பாட்டை வந்து ஃபுல்லாக எவ்வளோ நிமிஷம் ஓடிச்சு அந்த பாட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம். அது இன்னொரு வீடியோவை போட்டிருப்பேன், அந்த பாட்டு மட்டும் தனியாக போட்டிருப்பேன், ஆனால் மியூசிக் வந்து வேற தான் போட்டிருப்பேன். அதையும் பாருங்கள், அது நல்லாயிருக்கும். நிறைய பேர் இருந்தாங்க, நல்ல கூட்டமா இருந்துச்சு. அப்புறம் அவரு கொஞ்ச நேரம் எல்லாம் பேசிட்டு இருந்துட்டு அப்புறம் ஒவ்வொருத்தருக்கிட்டயுமே வந்து கை குலுக்கி பேசினாரு, நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கடுத்து பேச தொடங்கினாரு. அவர் வந்து அவருடைய அனுபவம் எல்லாம் பத்தி சொன்னாரு, சின்ன சின்ன ஸ்டோரி எல்லாம் சொன்னாரு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு நிறைய சொல்லிட்டே இருந்தாரு. அதையும் எல்லாருமே ரசிச்சு கேட்டிருந்தோம். அதனுடைய சின்ன ஒரு பகுதியை நீங்க இப்ப கேட்கலாம். இத ஃபுல் வீடியோ வேணும்னாலும் அதுவும் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த பாக்யராஜ் சார் வந்து பேசுனது என்னெல்லாம் பேசினாரு அப்படிங்கறதும் நம்ம சேனல்லயே இருக்கு, அதையுமே பார்க்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், ரொம்ப நல்லாவே பேசி இருந்தாரு. சின்ன வயசுல இருந்து 1ஆம் கிளாஸ்ல இருந்து நான் படிச்சேன், 1ஆம் கிளாஸ் அங்க படிச்சேன், 1ஆம் கிளாஸ் மட்டும் தான் படிச்சேன். ஆனா நான் பிறந்தது ஈரோடு கோஷாஸ்பத்திரியில தான் நான் பிறந்தது. ஸோ அம்மாவாசை என்னைக்கு பிறந்ததுனால திருடான்னு சொல்லி சொல்லுவாங்க, அது உண்மையும் கூட. அப்படியா, சரி, நீ என்னை விட பெரிய திருடனா பிறந்த. ஏன் திருடான்னு சொல்றேன்னா, இப்போ நான்லாம் வந்து திருடுது அப்படின்னு சொன்னோம்னா, இங்கே என்ன பார்க்குறனோ இங்கே பார்க்குறத வச்சுக்கிட்டு ஜனங்கக்கிட்ட ஒவ்வொருத்தரையும் சந்திக்கும் போது எனக்கு ஒவ்வொரு கேரக்டர், அவங்க மூலமாக ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ அதை வந்து அவளுக்கு அது கதைன்னு தெரியாது, ஆனால் வந்து எனக்கு இது நல்ல கதை அப்படின்னு சொல்லி தெரியும். உடனே அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு அதை தான் சினிமாவில் வந்து நான் உபயோகப்படுத்திகிட்டு இருக்கேன்.
அதனால நான் திருடானே என்னன்னா ஜனகிட்ட இருந்து நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல வித்தியாசமான கேரக்டர்கள் இருக்கும். அதெல்லாம் இப்ப கல்லாப்பட்டி சிங்காரத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா, அப்படிங்கும் போது வாடாத பூ படிப்பு அது வளரும் இடம் பள்ளிக்கூடம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே நம்ம கிட்ட இருக்கிற படிப்புங்கிறது என்னைக்குமே குறையாத ஒரு செல்வம், அது அல்ல அடுத்தவங்களுக்கு கொடு கொடுக்க அது உபயோகமாகவே இருந்துட்டு இருக்கும். அந்த அளவுக்கு அந்த படிப்புங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத, படிப்பு வாத்தியார்கள்லாம் எல்லாம் லைஃப்பில் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அதை தான் சொல்லுவேன். இப்போ அவர் வரும்போது சொல்லிக்கிட்டு இருந்தாரு என்னென்னா, என்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே பேசி முடிச்சுட்டுனா ஸ்டேஜில் சரியான ரஷ்ஷு, நாங்களும் வந்து அந்த கூட்டமெல்லாம் முடிஞ்சு கடைசியில் தான் போகலாம் அப்படின்னு பார்த்தாலுமே கூட்டமே முடிய மாட்டேங்குது. எல்லாருமே நிறைய பேர் ஃபோன் அதாவது ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நிறையா பேர் நின்றுட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்குமே வந்து ஃபோட்டோ கொடுத்தாரு, இருந்தாலும் அவர் கொஞ்சம் சிரமப்படுத்துகிற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாத்துக்குமே முகம் சுளிக்காமல் எல்லாத்துக்குமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. நிறையா பேர் வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க, நிறைய பேர் பணமெல்லாம் கொடுத்துட்டு திரும்ப பணத்தை வாங்கினாங்க, அப்படியெல்லாம் நிறையா பேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒருத்தர் வந்ததையுமே 500 ரூபாய் கையில் கொடுத்து இப்படி காலில் விழுந்தாரு, விழுந்ததையுமே திரும்ப சார் எடுத்து அவர் பேக்கெட்டில் அதே 500 ரூபாயை திருப்பி வச்சாரு. கொஞ்சம் காமெடியாகவும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது சுவாரஸ்யமாக நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் நான் சாருக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நாங்கள் இப்படி வந்திருக்கோம் சார், இந்த சாரை வந்து தனியாக பார்க்கணும், சாருக்கிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தேன். இப்போ சாரு சொன்னார் சரி பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ நீ பார்க்குறது வந்து எங்கள் ஓனரு, அவரும் வந்து சாரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கினார். அப்புறம் சார் வந்து சொன்னார் நீங்கள் தனியாக மீட் பண்ணலாம், நீங்கள் வந்து கோயம்புத்தூருக்கு வரணும், அங்கே தான் நான் இருக்கிறேன், எனக்கு டைம் ஆச்சு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் அந்த அவசரத்துலேயுமே எல்லாத்துக்கிட்டையும் இது பண்ணி முகம் சுளிக்காமல் நின்று பார்த்து பேசி நல்லா விசாரித்து வந்தார். எல்லோரும் கையை பிடிச்சி அவர் அலுங்காமல் கீழே கூட்டிகிட்டு வந்து எல்லாம் வந்திருந்தோம். அப்பவும் நான் விடலை, நான் அப்புறம் சாருக்கிட்ட எப்படியாச்சும் சாருக்கிட்ட பேசணும், சாருக்கிட்ட வந்து இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் சாருக்கிட்ட சொன்னேன். சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, அதாவது ஒரு சினிமா சம்மந்தமான ஒரு விஷயம், சார் உங்ககிட்ட தான் பேசணும், அதாவது இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சன்னுக்காக வேட்டி தான் அப்படின்னு சொல்லி அதை பேசியிருந்தோம். சாந்தனுக்காக இந்த ஒரு கதை இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம். அவரும் சரி பார்க்கல, நீங்கள் என்னுடைய நண்பரை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி போகல அப்படி, அதுக்குள்ளே நானும் வந்து கேட்டேன், வாங்க நீங்கள் முன்னாடியே வாங்க, சீக்கிரம் கூட்டிகிட்டு வாங்க அவங்கள அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் கார்கிட்ட போகிறேன், எனக்கு சீக்கிரமாக வாங்க அப்படின்னாரு. சரின்னு மறுபடியும் கார்கிட்ட போய் எங்கள் ஓனரை எல்லாம் அறிமுகப்படுத்தி விட்டு அங்கே நின்றுட்டு இருந்தோம். அங்கேயுமே சரியான கூட்டமாக இருந்துச்சு. பாகிரா சார் நேரமாச்சு. ரொம்ப நன்றி. என்னன்னா கஷ்டப்பட்டாங்க, எல்லாரும் போயிட்டே இருந்தாலும் பாக்ஸ் அங்கிருந்து சொல்லிடுறேன். அப்புறம் வீடியோ வந்து என் பொண்ணு தான் கீழே ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இருந்தாப்புல, அப்போ அதை பார்த்துட்டுமே சார் வந்து இப்படி கை காட்டினார். அப்புறம் என் மகன் ஆதர்ஷ் வந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறார் சார் அப்படின்னாப்புல, சரி வாங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக செல்ஃபியெல்லாம் எடுத்துட்டு ஓகே பாய் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டார். அப்புறம் இன்றைக்கி வந்து பாக்யராஜ் சார் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறது, இந்த சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி நேரம் அவருக்காகவே தான் செலவழித்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் தான், அதுக்கு மேலே எங்களால் முடியல, 8 மணி நேரம் செலவழித்து 2 நிமிஷம் தான் பேச முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இனி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.